என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்னால் என்ன அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு இடத்துல இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணுன்னா அது சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாதுன்னு ஒரு ஆய்வு மூலமாக கண்டறிவது தான் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் இது நைன்டீன் ஃபோர் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறில் கொண்டு வந்த இஐஏ டிராஃப்ட் தான் இதுவரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த டிராஃப்டில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி இஐஏ டுவெண்ட்டி ட்வெண்ட்டின்னு மார்ச் டுவெல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு டிராஃப்ட் படி இரண்டு விதமான அனுமதி இருந்துச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு டீம் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த அத்தாரிட்டிஸ் டெசிஷன் மேக் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்திருக்க இஐஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டிராஃப்டில் பொதுவாக ஒரு வல்லுனர் குழு அமைத்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி ஒரு டிராஃப்ட் கொடுப்பாங்க பட் ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு இந்த குழு அமைச்சு ஆராய்ச்சி பண்ணுறது இல்லாமயே இண்டஸ்ட்ரீஸ்க்கு பர்மிஷன் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இப்படி ஆராய்ச்சி பண்ண பர்மிஷன் கொடுத்தா நிறைய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்ன சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒரு டைம் இண்டஸ்ட்ரி அவங்களோட செயல்பாடு குறித்து அறிக்கை தாக்குதல் செய்யணும் ஆனால் இப்போ வந்திருக்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டிராஃப்டில் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அறிக்கை தாக்குதல் செய்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு சதுப்பு நிலத்தில் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க மணல் போட்டு படுத்த பர்மிஷன் வாங்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வறண்ட புல்வெளி காட்ட தரிச நிலம்னு கார்ப்ரேட்டுக்கு விற்கிறதுக்கு ஒரு சூழல் இருக்குது இப்படி பண்ணுறது மூலம் விவசாயம் செய்வதற்கான நிலம் குறையும் மேலும் மக்கள் கருத்து கேட்காம ஒரு இடத்துல எந்த ஒரு ஆராய்ச்சியும் செய்யாமல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுன்னா இது என்விரான்மெண்ட்டுக்கு பெ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த டிராஃப்ட் பற்றி மக்கள் கேட்ப ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை இருக்குது